வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கேப்டன் மார்வல். டிசி காமிக்ஸ் பெஸ்ட்டா மார்வல் காமிக்ஸ் பெஸ்ட்டான்னு எப்போவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கும். என்னதான் டிசியும் மார்வலும் போட்டி போட்டுக்கிட்டே வந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல இருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்ணது டிசி காமிக்ஸ் தான். டிசி காமிக்ஸில் வர சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமனை இந்த மாதிரி வர இவங்களுடைய பவர்ஸ்லாம் பேஸ் பண்ணி இதை அடாப்ட் பண்ணி தான் மார்வலில் கேரக்டர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட மார்வல் காமிக்ஸை விரும்பி படிக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, இல்லை அந்த படங்களை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை வெளிப்படையாக ஒத்துக்கிறனாலும் அவங்க மனசளவுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் மார்வல் பண்ணுற எல்லாமே டிசியோடைய பேஸ் தான். இப்போவும் கேப்டன் மார்வல் படத்துலையும் மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த வேலையை தான் செஞ்சுருக்கு. டிசி காமிக்ஸில் வர வண்டர் உமனுக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டராக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான பவர்ஸ், கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் சேம் தான். ஆனால் படமாக பார்க்கும்போது இந்த படம் வண்டர் உமனுக்கு கால் தூசி கூட வராது அப்படின்றது தான் உண்மை. கேப்டன் மார்வல் படத்துடைய கதை எப்படி இருக்குன்னா, நாம் ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி அழுவி போன ஒரு பழைய கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் கதை ஆரம்பிக்குது, அதுக்கும் வேறு ஒரு கிரகத்துக்கும் சண்டை நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில் கேப்டன் மார்வல் எப்படியோ பூமிக்கு வந்து விழுந்துடுறாங்க. தான் யார், தனக்குள்ளே எப்படி இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் வந்தது, அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வில்லன் கிட்ட இருந்து வர பிரச்சனைகளை அவங்க எப்படிலாம் தீர்க்குறாங்கன்றது தான் மீதி கதை. ரொம்ப பழசாக இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் பார்க்க வந்த பாதி பேர் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. இந்த படத்தில் காட்டுற கிட்டத்தட்ட 70% ஆஃப் சீன்ஸ் ரொம்ப போரிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு பேசி பேசி அறுக்குறாங்க, அந்த அளவுக்கு டைலாக் கான்வர்சேஷன், இவங்கெல்லாம் பேசி அப்படி என்னத்தை புது கதையை எடுத்து வைக்க போகிறாங்க, ஏதாச்சும் ஆக்ஷனை காட்டுங்கடா, சண்டையை போடுங்கடான்னு ஆடியன்ஸ் இப்போலாம் ரொம்ப தெளிவாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நடக்கிற ஒரு ட்ரெயின் ஃபைட், அதுக்கப்புறம் வர ஒரு ஜெட் ஃபிளைட், அது பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுற சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக பொறுக்கி பார்த்தனா ஒரு 20 நிமிஷம் சீன் இந்த படத்தில் நிச்சயமாக ரசிக்கலாம். இதை தாண்டி மிச்சம் இருக்கிற அந்த 1.5 மணி நேர படமும் இவங்க புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி தான். அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸாக இருக்குது இந்த கேப்டன் மார்வல். இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த படத்துடைய கதைக்களம் 1995 நடக்குது. சாமுவல் ஜாக்சன் அவருக்கு வயசு இப்போ 70. இந்த படத்தில் டிஏஜிங்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு 35 வயசு மாதிரி காட்டுறாங்க. அவர் நடிச்ச பழைய படத்துல அவர் எப்படி யங்கா எந்துவா இருப்பாரோ அதே மாதிரி அவர் காட்டுறாங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் போர்ஷன்ல அவரும் ஓரளவுக்கு நல்லாவே காமெடி பண்ணிருக்காரு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. 1995 காலகட்டத்தில் இருக்க செட், பேக்ரவுண்ட், ஆர்ட் ஒர்க் எல்லாம் அப்படியே தத்ரூபமா இருக்கு. போட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு. 3D இந்த படத்தை பார்க்கறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த படத்துடைய கேமராமேன் மற்ற 3D படம் மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இல்லாம நிறைய சீன்ஸ்ல 3D ஃப்ரேம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சாதா டயலாக் போர்ஷன்லேயே 3D ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் இந்த படத்தில் 1-2 பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் வண்டர் உமனா கேப்டன் மார்வலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேப்டன் மார்வல் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் கிளைமேக்ஸில் இந்த கேப்டன் மார்வலுக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு சாமுவல் ஜாக்சன் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த சீனுக்கு கண்டினியூட்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமில் கேப்டன் மார்வலும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம் படத்தில் இந்த கேப்டன் மார்வலுடைய மொத்த திறமையும் காட்டுவாங்களாம். இவங்களை பற்றி மொத்தமாக தனியாக காட்டும் போதே இவங்களை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்க திருட்டு பூனை மாதிரி ஒரு பூனை நடிச்சிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் அது. அந்த பூனை எங்கெல்லாம் வருதோ அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பூனைக்குள்ளேயும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு காட்டும்போது நிறைய பேர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கேப்டன் மார்வல் கேரக்டரை விட அந்த பூனையை நிறைய பேர் ரொம்ப ரசித்தாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க், அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு போனால் போகட்டேன்னு அந்த பூனைக்காகவும் சாமுவல் ஜாக்சனுக்காகவும் ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். மிச்சம் 50 ரூபா லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். எப்பா என்ன குத்து, நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத வரும். இவன் 1-4 பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே, அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம், உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம்.